வணக்கம். அக்டோபர் 21ஆம் தேதி பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குங்க. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது 59 புள்ளிகள் அதிகமாக, நேற்று க்ளோஸை விட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் க்ளோசிங் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு, 17,576. ஸோ கிட்டத்தட்ட எங்கே க்ளோஸ் ஆனதோ நேற்று அதே இடத்துல தான் இன்றைக்கும் க்ளோஸ் ஆனது. ஓப்பன் 59 புள்ளிகள் கேப் அப், ஹையான 17,670, லோ 17,520 வரைக்கும் போனது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 0.3% அதிகரித்தது. நிஃப்டியோடைய பி இன்றைக்கி அக்டோபர் 21ஆம் தேதிக்கான டேட்டா அவங்க வெப்சைட்டில் இன்னும் பப்ளிஷ் ஆகலைங்க இந்த வீடியோ செய்கிற நேரத்தில். ஆனால் அக்டோபர் 20ஆம் தேதி முடிவில் பி வந்து 21.06, கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு க்ளோசிங் வந்து ஃப்ளாட்டாக இருந்தது. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டிலே கேப் அப் இருந்தது. அதுக்கப்புறம் பெரும்பாலும் சைட்வேஸில் தான் நிஃப்டி போனது. 17,650 மேலே போன உடனே செல்லர்ஸ் கீழே கொண்டு போயிட்டாங்க. மத்தியத்துக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கடைசி ஒரு மணி நேரத்தில் ஒரு சின்ன ரிக்கவரியும் இருந்தது. கடைசியில் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் பேங்க் 1.9% அதிகரித்தது. பேங்க் 1.7, ப்ரைவேட் செக்டர் பேங்க் 1.7, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.8, ரியாலிட்டி செக்டர் மற்றும் எஃப்எம்சிஜி ஃப்ளாட்டாக இருந்தது. ஆட்டோ 0.3% விழுந்தது. ஐடி 0.3% வீழ்ச்சி. ஆயில் அண்ட் கேஸ் 0.4%. ஹெல்த் கேர் 0.6. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.6. ஃபார்மா 0.8. மெட்டல் 0.9. மீடியா 1.9% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் நிறைய வங்கிகள் இருக்கிறாங்க இந்த பட்டியலில். ஆக்சிஸ் பேங்க் 9.5% அதிகரித்தது, ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். ஐசிஐசிஐ பேங்க் 2.4% அதிகரித்தது, அவங்களுடைய ரிசல்ட் நாளைக்கு வருது. கோடெக் பேங்க் 2.2% அதிகரித்தது. எஸ்பிஐ லைஃப் 2%. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 2% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் 3.4% விழுந்தது. பஜாஜ் ஃபின்சர்வ் 2.5%. டிவிஸ் லேபரேட்டரிஸ் 2.4%. அதானி போர்ட்ஸ் 2.4%. யூபிஎல் 1.7% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்டேருந்து 6,800 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். பஜாஜ் ஃபின்சர்வ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் 20,803 கோடிகள், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,557 கோடிகள், இயர் ஆன் இயர் 39% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் அப்படின்றது இந்த குவார்ட்டருடன் போன வருடம் இதே குவார்ட்டரை ஒப்பிடுவது. ஐடிபிஐ பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐடிபிஐ பேங்க் எண்ணிக்கை 828 கோடிகள், இயர் ஆன் இயர் 46%, குவார்டர் ஆன் குவார்டர் 10% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நெட் ப்ராஃபிட். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2,738 கோடிகள், இயர் ஆன் இயர் 48%, குவார்டர் ஆன் குவார்டர் 10% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடிபிஐ பேங்க். அவங்களுடைய நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.15% இருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 56 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு, அதாவது 0.56%. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 16.51% இருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 534 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 5.34% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் ஒப்பிடும்போது 339 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடிபிஐ பேங்க். பவர் கிரிட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. கம்பெனி டிவிடெண்ட் குறித்தான முடிவு நவம்பர் 5ஆம் தேதி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 15. ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளைண்ட்டுடைய பேரை சொல்ல, அது ஒரு ஸ்வீடிஷ் நிறுவனம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டருடைய மதிப்பு 1,215 மில்லியன் ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ். நைகா குறித்து நொமுரா கொடுத்துருக்கிற ப்ரோக்கிங் கம்பெனிங்க நொமுரா, அவங்க கொடுத்துருக்கிற ரேட்டிங் என்னென்னு பார்க்கும்போது பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 1,365 ரூபாய். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நைகாவுடைய ஷேர் ப்ரைஸ்க்கு. HDFC செக்யூரிட்டி சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. சாகர் சிமெண்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை ஒரு ஷேருக்கு 220 ரூபாய். சிம்ஃபனிக்கு ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை ஒரு ஷேருக்கு 1,150 ரூபாய். அம்புஜா சிமெண்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் ரெவென்யூ 3,670 கோடிகள், இயர் ஆன் இயர் 13% விழுந்திருக்கு. சிஎன்பிசி டிவி8 எதிர்பார்த்தது 3,539 கோடிகள் வருவாய், அதை கடந்திருக்கு அம்புஜா சிமெண்ட்ஸ். ஆனால் நெட் ப்ராஃபிட்டில் சர்க்கிள் இருந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வெறும் 138 கோடிகள் மட்டுமே, இயர் ஆன் இயர் 69% விழுந்திருக்கு. சிஎன்பிசி டிவி8 கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 219 கோடிகள். ஸோ அதில் ஒரு சரிவை பார்த்துருக்கு அம்புஜா சிமெண்ட்ஸ்.
எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் தரப்புன ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. துபாயிலிருந்து ஆர்டருடைய மதிப்பு 36 கோடிகள். யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு? கவுஜி பிரதர்ஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் உடைய ஐபிஓ குறித்தான தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பிரைஸ் பேண்ட் 197 ரூபாய், அப்பர் பிரைஸ் பேண்ட் 207 ரூபாய். அக்டோபர் 31ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. நவம்பர் 2ஆம் தேதி முடிவடையுது. 500 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ இது. ஃப்ரெஷ் இஷ்யூ 400 கோடி ரூபாய். ஷேர் சேல் வழியாக, எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர் ஷேர் சேல் வழியாக 100 கோடி ரூபாய் ஃபண்ட் ரேசிங் பண்ணுறாங்க கம்பெனி. அத்துல் லிமிடெட் ஸ்பெஷல் இன்ட்ரம் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, 7 ரூபாய் 50 பைசா. எதற்காக இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட்னு பார்க்கும்போது 75வது ஆனிவர்சரியை முன்னிட்டு அவங்க இந்த டிவிடெண்ட் வழங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 3ஆம் தேதி. ஐசிஐசிஐ பேங்குடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அக்டோபர் 22ஆம் தேதி வெளிவர இருக்கு. அதற்கு முன்னாடி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. அவங்க சில வல்லுநர்களிடையே நடத்தின கருத்து கணிப்பின் அடிப்படையில் சில டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் 7386 கோடிகள், அதாவது இயர் ஆன் இயர் 34% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் உடைய க்ரோத் வந்து ஹை டீன்ஸில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 17, 18, 19 கூட இருக்கலாம். இவ்வளோ சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுகிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில். லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியான டெலிவரி கடந்த 2 நாட்களாக 31% மேலே ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அவங்க சில காரணம் சொல்லியிருக்கிறாங்க, என்ன எதற்காக இந்த வீழ்ச்சியை பார்த்துருக்கு ஷேர் ப்ரைஸ்ன்றது. ஐபிஓ விலை வந்து 487 ரூபாயாக வந்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். இப்போ 20% அதை விட குறைவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கமெண்ட்ரி வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023 வந்து டிமாண்ட் குறைவாக இருக்கும் எதிர்காலத்தில், அதாவது 2023 முடிகிற வரைக்கும் டிமாண்ட் குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மேனேஜ் எதிர்பார்க்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் பெருமளவில் செலவு செய்ய மாட்டேங்கிறாங்க, ஷாப்பிங் குறையுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய கமெண்ட்ரி தான் முக்கிய காரணமாக இந்த வீழ்ச்சிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஹிந்துஸ்தான் ஜிங்க் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 8336 கோடிகள், 36% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 2680 கோடிகள், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 686 கோடிகள், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்புலேருந்து வேறொரு அப்டேட்டும் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ்லேயே அவங்க தான் 3வது இடத்துல இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ப்ரைவேட் மார்க்கெட் ஷேர் வந்து கம்பெனி கைவசம் 16.1% இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். டிப்ஸ் ஃபிலிம்ஸ் 19% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 2919% வால்யூம் அதிகரிப்பு. ஜிண்டால் வேர்ல்டு வைட் 11% ஷேர் ப்ரைஸும் 551% வால்யூம் அதிகரிப்பு. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் 10% ஷேர் ப்ரைஸ், 1287% வால்யூம் அதிகரிப்பு. கேபிஐடி டெக்னாலஜிஸ் 9% ஷேர் ப்ரைஸும் 310% வால்யூம் அதிகரிப்பு. ஆக்சிஸ் பேங்க் 9% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 381% வால்யூம் அதிகரிப்பு. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் 9% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 235% வால்யூம் அதிகரிப்பு. கெம்பாட் கெமிக்கல்ஸ் 8.5% ஷேர் ப்ரைஸும் 5599% வால்யூம் அதிகரிப்பு. கோகுல் ஆக்ரோ 8% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 364% வால்யூம் அதிகரிப்பு. எக்ஸாரோ 8% ஷேர் ப்ரைஸ், 2019% வால்யூம். டிபி கார்ப் 7% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 407% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ராஜரத்தன் குளோபல் 19% விழுந்தது, 837% வால்யூம் அதிகரிப்பு. மன்னிக்கும், டெலிவரி 18% வீழ்ச்சி, 2672% வால்யூம் அதிகரிப்பு. லாரஸ் லேப்ஸ் 8% விழுந்தது, 200% அதிகரித்தது வால்யூம். ரூட் மொபைல் 6% விழுந்தது, 311% வால்யூம். பர்ஜ் ஆஃப் பெயின்ஸ் 5% வீழ்ச்சி, 290% வால்யூம் அதிகரிப்பு. பாலிசி பஜார் 5% விழுந்தது, 546% வால்யூம் அதிகரிப்பு. நியூரேகா 5% வீழ்ச்சி, 233% வால்யூம். எம்ஃபோசிஸ் 5% விழுந்தது, 205% வால்யூம் அதிகரிப்பு. எம்ஃபோசிஸ் ரிசல்ட் ரியாக்ஷன் கூட இருக்கலாங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சும் 4% விழுந்தது, அதுவும் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். 251% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.